வாங்க இப்ப நம்ம சேனல்ல நல்ல பாதுசா எப்படி பண்றதுன்னு லேயர் லேயரா பாதுசா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க இப்ப பாதுசா பண்றதுக்குங்க 350 கிராம் மைதா எடுத்து வச்சிருக்கீங்க கொஞ்சம் உப்பு போட்டுறலாம்ங்க கொஞ்சம் சோடா உப்பு போட்டுறலாம்ங்க இப்ப நல்லா அத கலக்கிரலாம்ங்க உப்பு சோடா உப்பையும் நல்லா அப்படி mix பண்ணிக்கலாம் இந்த 350 கிராம் மைதாவுக்கு 100 கிராம் நெய் ஊத்தி ஊத்தி மோத அப்படியே மணல் மாதிரி இப்படி பிசைஞ்சுக்கறணும்ங்க அதுக்கு அப்புறம் தான் தண்ணி ஊத்தி பிசையணும் நம்ம குலோப் ஜாமுக்கு பிசையும்ல அந்த மாதிரி பிசையணும் மிச்ச நெய் ஊத்திக்கறீங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு எல்லாத்தையுமே ஊத்திட்டேங்க நானு 100 கிராம் நெய் ஊத்தியாச்சு அப்பதான் நல்லா சாஃப்ட்டா வரும் எங்க சேனல்ல நிறைய ரெசிபி எல்லாம் போட்டுருக்கேன் அந்த லிங்க கீழே கொடுத்துருக்கேன் நீங்க போய் பாருங்க பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம புட்டுக்கு பிசையும்ல அந்த மாதிரி பிசையணும் இப்ப தண்ணி தெளிச்சு 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 நம்ம அப்படியே நல்லா பிசைஞ்சுக்கலாங்க லேயர் லேயரா வரணும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தான் பிசையணும் பாருங்க லேயர் லேயரா வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் இன்னும் தண்ணி தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம பிசைஞ்சுக்கறணும் சப்பாத்தி மாவு மாதிரி போட்டு கசக்க கூடாதுங்க இப்படியே பொத்துனாப்புலையே நம்மளுக்கு லேயர் வரணும் அதனால அப்படி கையை வச்சு அழுத்தி அழுத்தி இந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும் கொஞ்சம் தண்ணி லைட்டா கடைசியில தெளிச்சு ரொம்ப அழுத்தி அழுத்தி பிசையக்கூடாது அப்படி சாஃப்டா பொழுது பொத்துனாப்புல செய்யணும் அப்பதான் நம்மளுக்கு இந்த லேயர்லாம் கிடைக்கும் பாத்தீங்களா இந்த மாதிரி லேயர் வரணும் இந்த அளவுக்கு தான் பிசையணும் தண்ணி ஊத்தவே கூடாது தண்ணி தெளிச்சு தெளிச்சு இந்த மாதிரி ஃபுல் லேயர் தெரியுதுங்களா இந்த மாதிரி லேயர் தெரியணும் இப்போ இதை நல்லா நம்ம மூடிடலாங்க ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம சீனி பாகு வச்சிடலாம் இப்போ பாதுசா செய்யறதுக்கு சீனி பாகு வச்சிருக்கோங்க மாவு மட்டும் பக்குவமாக பிசைஞ்சிடணும் இதுலேயே நம்ம 3 ஏலக்காய் போட்டுடலாம் முந்நூற்றம்பது கிராம் மைதா 400 கிராம் சீனி 1 கப்பு தண்ணி ஏலக்காய் 3 போட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்குங்க ஒரே ஒரு சின்ன கம்பி பதம் வந்தால் போதுங்க அதுக்கு குலோப் ஜாமு விட கொஞ்சம் கெட்டி பதமாக வந்தால் போதும் இது ரெடி ஆகிறதுக்குள்ள கொஞ்சம் கேசரி கலர் போட்டுடலாங்க லைட்டாக துணுண்ட இப்போ நம்ம நல்லா காய்ச்சிட்டோங்க இப்போ பாருங்கள் நல்லே மோது மோந்து காட்டுறேன் நிறையவே ஊற்றுடுங்க இப்படி கெட்டியாக இருக்கணும் அதில் இதுதான் இதுவே போதும் நல்லா உருண்டை நம்ம அதிர்ஷ்டத்துக்கு வர மாதிரி வர வேண்டாம் இந்த மாதிரி கெட்டியாக இருந்தாலே போதும் இதை எடுத்து இப்போ நம்ம ஓரமாக ஆற வச்சிடலாங்க பாருங்கள் இப்போ மாவு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு இப்படி பிரித்து அப்படியே நூல் நூலாக வரணும் தெரியுதுங்களா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம மாவை எடுத்துக்கலாங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அவளை எடுத்துக்கோங்க இப்படியே தான் இருக்கணும் நம்ம ஊற்றக்கூடாது செய்யக்கூடாது பிசையும் கூடாது கொத்துனாப்பில் வச்சு இப்படி சுற்றணுங்க சுற்றி ஒரு அழுத்துங்க இந்த இடத்த வச்சு அழுத்தணும் இந்த இடத்த வச்சு இப்படி ஒரு அழுத்து நம்ம வீட்டில் பருப்பு கட்டை இருந்துச்சுன்னா அதை எடுத்து இதை வச்சுக்கோங்க இப்படி ஒரு அழுத்து அழுத்தி நல்லா ஒரு ஓட்டை அப்படி போட்டுருங்க அமை அழுத்தி போட்டுருங்க இது இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும் இப்படியே பண்ணி பூராத்தி வச்சிடலாங்க
நல்லா செஞ்சு வச்சிட்டோம்ங்க இப்போ நம்ம அலகா பொரிச்சு சீனிவாளை போட்டுறலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நான் போடுறேன் நல்லா சிம்மில் வச்சுக்கிறேங்க அடுப்பை குறைச்சி வச்சுட்டு தேங்க போடணும் அதுவா மேலே எழுப்பி வரும் நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம் அஞ்சஞ்சா போட்டு எடுத்துக்கலாங்க சிம்பிளே வச்சுட்டு இங்கே வேகணும் உள்ளே வேகாமல் போயிடும் குறைச்சி வச்சுக்கலாம் அடுப்பை இப்படி தாங்க இருக்கும் நம்ம அப்படியே பரட்டி விட்டுக்கலாங்க பைய சிம்பிளே வச்சு பொரிக்கணுங்க நல்லா இப்போ நேரம் மாறும் அதுக்கு பிறகு நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நம்ம இந்த மிச்சத்தையும் போட்டுடலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சதா சீனி பருவம் போட்டுடலாங்க அது வேகிற வரைக்கும் இது ஊறிக்கிட்டு இருக்கட்டுங்க அப்புறம் இதை எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நான் இது ஊற போட்டதை நான் எடுத்து வச்சிட்டேன் இப்போ நம்ம அடுத்து வெந்துக்கிட்டு இருக்குது அதை நம்ம சீனி பாவுக்குள்ளே போட்டு எடுக்கணுங்க உங்களுக்கு இதே போதும்னா இப்படியே விட்டுறலாம் இல்லாட்டி இதை போட்டுட்டு இதை மறுபடியும் போட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த சீனி பாகுகளை மறுபடியும் ரெண்டு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா உள்ளே வெள்ளை கலரில் லேயராக மேலே வரும் இந்தளவுக்கு போதும்னா இந்தளவுக்கு அப்படியே விட்டுருங்க இல்லைனா இதே சீனி பாகுகளை மறுபடியும் இன்னொரு கோட்டிங் போட்டு எடுத்து வச்சுருங்க இப்போ வெந்தது எப்படி தெரியும்னா அந்த கொஞ்சம் பப்புள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்குங்க அந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு இந்த நேரம் வரணுங்க நல்லா பலவளம் இந்த நேரத்துக்கு வரணும் நம்ம கடையில் பால் பொண்ணு வாங்கி சாப்பிட்றோம்ல அந்த கலரில் இருக்கணுங்க அப்படின்றத நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு ஆயிடுச்சு அர்த்தம் நல்லா இருக்குங்க இது வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு கூட வச்சாலும் கெட்டு போகாதுங்க இதில் நம்ம தயிர் போடலை ஏ டால்டா போடலை நெய் போட்டிருக்கோம் சீனி கரெக்டான அளவு போட்டிருக்கோம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும் உள்ளே வந்து இங்கே பாருங்கள் லேயர் லேயராக இருக்கும் இதை நல்லா ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் நூல் வராது ஒன்றும் வராது தயிர் போடலை எதுவும் போடல சூப்பராக இருக்கும் பிள்ளைகளுக்கு செஞ்சு காமிங்க இந்த பாதுஷம் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி